கிராமங்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதிலும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதிலும் கால்நடைகள் முக்கிய பங்காற்றி வருகிறது காலத்தின் மாற்றத்திற்கேற்ப விவசாயிகளும் தங்களுக்கு அதிக லாபம் தரக்கூடிய தொழில்களை செய்ய வேண்டிய கட்டாயம் உள்ளது கால்நடைகளிலிருந்து பெறப்படும் பால் விவசாயிகளுக்கு நல்ல வருவாய் ஈட்டி தரும் தொழிலாக உள்ளது அந்த வகையில் சுகாதாரமான பால் உற்பத்திக்கு தகுந்த மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து திருநெல்வேலி மாவட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உற்பத்தி துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எம் சத்யபாரதி அவர்கள் தரும் தகவல்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா சுகாதாரமான முறையில் எப்படி பால் உற்பத்தி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக கிராமப்புறத்தில் இருக்கிற குறுநில விவசாயிகள் மற்றும் நடுத்தர விவசாயிகளுக்கு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கால்நடை பண்ணை தொழில் அல்லது கால்நடை வளர்ப்பு தான் அதே மாதிரி உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற கால்நடை இனங்களின் எண்ணிக்கை வந்துட்டு ரொம்ப அதிகம் அதே மாதிரி இந்தியா இந்தியா தான் உலக அளவில் அதிக பால் உற்பத்தி செஞ்சு உலகளவில் முதலிடத்தில் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டோட கணக்கெடுப்பின் படி பார்த்திங்கன்னா இந்தியாவோட பால் உற்பத்தி நூற்றி எண்பத்தி ஏழு மில்லியன் டன்கள்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த நூற்றி மில்லியன் பால் உற்பத்தியில் அதிகமாக பங்கு வகிக்கிறது வந்துட்டு எருமை மாட்டினங்கள் தான் இப்போ நம்ம மாட்டினங்களை அதோட அதோட தேவை அல்லது அதோட பயன்பாட்டை பொறுத்து நம்ம கறவைக்குரிய மாட்டினங்கள் வேலைக்குரிய மாட்டினங்கள் கறவை அல்லது வேலைக்குரிய மாட்டினங்கள் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் இப்போ நம்ம கறவைக்காக பயன்படுத்தக்கூடிய இந்திய மாட்டினங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது சாகிவால் சிந்தி கிர் தார்பார்க்கர் இதுதான் நாலு கறவை மாட்டினங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடியது இதை தவிர எருமை இனங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா முர்ராவும் சுருதியும் இதை தவிர அயல் இனங்கள் அதாவது ஜெர்சி ஹோல்ஸ்டின் ஃபிரீஷியன் ப்ரௌன்ஸ்விஸ் ரெட்டேன் அந்த மாதிரி இனங்கள் கூட நம்ம இறக்குமதி பண்ணி அதை கலப்பினத்துக்காக பயன்படுத்தி இந்தியாவோட பால் உற்பத்தி அதிகரிச்சுட்டு இருக்கோம் இந்த கலப்பிடங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெர்சி ஜெர்சி வந்துட்டு உங்களுக்கு வெப்ப மண்டலம் பகுதிகளுக்கு அதாவது வெப்பம் அதிகமான பகுதிகளுக்கு உகந்தது அதே மாதிரி ஹோல்ஸ்டீன் ஃப்ரீஷியன் கறவை மாட்டினங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மலை பிரதேசங்கள் அல்லது குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் அந்த மாதிரி இடங்களுக்கு உகந்தது வந்து ஹோல்ஸ்டீன் ஃபிரிஷியன் மாட்டினங்கள் இப்போ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எதுக்காக பால் அதிகம் சாப்பிடணும்னு பாத்தீங்கன்னா பாலில் பால்ல நம்ம உடலுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துமே சரிவிகித அளவுல இருக்கு அதாவது அதிகமாக புரதச்சத்து இருக்கு இருக்குது இப்போ மா இறைச்சி சாப்பிடாதவங்க எல்லாருமே பாலை வந்துட்டு புரதத்துக்கான ஒரு மாற்று உணவாக எடுத்துட்டு இருக்காங்க ஸோ அந்த அந்த மாதிரி சரிவிகித அளவில் ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய பாலை வந்துட்டு நம்ம சுகாதாரமான முறையில் உற்பத்தி செய்கிறது ரொம்பவும் முக்கியம் இப்படி சுகாதாரமான மற்ற முறையில் நம்ம உற்பத்தி செய்யும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சில நோய்கள் பரவுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதாவது காச நோய் காலரா வயிற்றுப்போக்கு டிப்திரி அந்த மாதிரியான நோய் பரவுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அசுத்தமான சூழ்நிலையில் நம்ம பால் கறக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ம அந்த அசுத்தமற்ற தரையில் இருக்கக்கூடிய கிருமிகள் அதாவது நுண்கிருமிகள் வந்து மாட்டோட மடிக்காம்புக்குள்ள நுழைஞ்சு மாட்டுக்கு மடிவீக்க நோய் அப்படிங்கிற ஒரு தொற்று நோயை உருவாக்குது இந்த மடிவீக்க தொற்று நோய் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு வகையில் இருக்கு தொற்றுகளால் ஏற்படக்கூடிய மடிவீக்க நோய் சுற்றுப்புற சூழலால் ஏற்படக்கூடிய மடிவீக்க நோய் இப்ப நம்ம சுற்றுப்புற சூழலை அஸ்தமா வச்சிருக்கும் போது ஈ கொலை அப்படிங்கிற நுண்ணுயிர் கிருமி வந்து மடிக்காம்புக்குள்ள போயிட்டு நமக்கு மடிவீக்க நோயை ஏற்படுத்துது இப்ப இந்தியாவில வந்து பாத்தீங்க அப்படின்னா மடிவீக்க நோய் காரணமா ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரம் கோடி வரைக்கும் இழப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி கணக்கிட்டிருக்காங்க இருக்காங்க ஸோ நம்ம ஒரு சில மேலாண்மை முறைகளை பின்பற்றி சுகாதாரமான முறையில் பால் கறவை செஞ்சு மாட்டுக்கு அது அதே மாதிரி மாட்டோட உடல் நலத்தையும் பேணி காக்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுகாதாரமான பால் கறவைக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொட்டகையை சுகாதாரமாக வச்சிருக்கணும் அந்த கொட்டகையில எந்த மாதிரி இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கொட்டை நல் கொட்டகை நல்லா அதாவது மாடு மாடு தங்கக்கூடிய இடம் பால் கறக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா காற்றோட்டமாக இருக்கணும் அதை தவிர அது வந்த கொட்டகை வந்துட்டு நல்லா உயரமா இருக்கணும் அந்த கொட்டகைக்குள்ள எந்த ஈக்களோ கொசுக்களோ அதோட தொல்லைகள் இருக்க கூடாது அந்த ஈ கொசு தொல்லைகள் இல்லாம பார்க்கணுன்னா நீங்க என்ன பண்ணணுன்னு பாத்தீங்கன்னா கொட்டகையில இருக்கக்கூடிய மா மாட்டு சாணம் மற்ற கழிவுகள் சிறுநீர் இது எல்லாத்தையுமே அடிக்கடி சுத்தப்படுத்திகிட்டே இருக்கணும் அதாவது ஒரு நாளைக்கு இரண்டு தடவை வந்துட்டு நீங்கள் இந்த கழிவுகளை அப்புறப்படுத்தணும் அப்படி அப்புறப்படுத்தின கழிவுகளை வந்துட்டு நீங்கள் கொட்டகையிலேருந்து ஐம்பது மீட்டர் தொலைவில் தான் கொண்டு போய்ட்டு சேகரித்து வைக்கணும் கொட்டகை பக்கத்துலேயே நீங்கள் கொ கொட்டி வைக்கக்கூடாது அதே மாதிரி இந்த கழிவுகளை அப்புறப்படுத்துனதுக்கு பின்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெஷர் வாஷரை பயன்படுத்தி கொட்டகையை நல்லா கழுவி சுத்தம் செய்யலாம் அதுக்கப்புறம் எ பொட்டாசியம் பெருமாங்கனேட் அப்படிங்கிற கிருமி நாசினி கரைசலை வச்சு கொட்டகையை நல்லா கழுவலாம் இந்த கிருமி நாசினியை வந்துட்டு வாரத்துக்கு ரெண்டு தடவை பயன்படுத்தணும்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுறாங்க அதை தவிர கொட்டகையோட அந்த கால்வாய்கள் சிறுநீர் கால்வாய் கழிவுநீர் கால்வாய் இதையெல்லாம் வந்துட்டு நீங்கள் சுண்ணாம்பு தெளித்து அங்கே இருக்கிற கிருமிகளை அழிக்கலாம் அப்படி இல்லாட்டி நீர்த்த சுண்ணாம்பு நீர் அதை தெளித்து சுத்தம் செஞ்சு வச்சுக்கலாம் இது வந்து கொட்டகையோட சுகாதாரம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கறவை மாட்டோட சுகாதாரம் அதாவது கறவை மாட்டோட உடம்புல இருக்கக்கூடிய ரோமம் அந்த மாட்டு மே மாட்டு மேலே ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய மண் மற்ற குப்பைகள் இதெல்லாம் தான் பாலில் சேர்ந்து பால்ல அசுத்தமாக்குது ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு கறவை மாடுகளுக்கு படுக்கக்கூடிய வைக்கோல் வந்து நல்லா தூய்மையா இருக்கணும் நல்லா உலர்ந்த வைக்கோலா இருக்கணும் அந்த மாதிரியான வைக்கோலை பயன்படுத்தணும்னா மாட்டு மேலே அழுக்க ஒட்டுறதை நம்ம தவிர்த்துக்கலாம் அதே மாதிரி மாடுகளை வந்து நம்ம அடிக்கடி நல்லா தேய்ச்சி கழுவி குளிப்பாட்டிகிட்டு இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் மாட்டோட மடி மேல இருக்கிற அதிகமாக வளர்ந்த ரோமம் அதே மாதிரி பக்கத்தொடையில் இருக்கக்கூடிய ரோமம் எல்லாம் அடிக்கடி நல்லா கத்தரிச்சு சுத்தமாக வச்சுருக்கணும் அதே மாதிரி வால் பகுதியில் இருக்கக்கூடிய ரோமத்தையும் நல்லா கத்தரித்து சுத்தமாக வச்சுருக்கணும் நல்லா அதை வந்துட்டு இதாக வச்சுருக்கணும் அதே மாதிரி இப்போ நீங்க மாட்டோட மேல்புறத்துல இருந்து ஒரு சில அசுத்தம் வருது அதே மாதிரி மாட்டோட மடிக்காம்புக்குள்ளையும் வந்துட்டு ஒரு சில நுண்கிருமிகள் இருக்கும் தங்கி இருக்கும் அந்த நுண்கிருமிகள் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பால் கறக்கும்போது என்ன ஆகுதுன்னா பால் வழியா வருது அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கறக்கக்கூடிய பாலை தரையில கறந்து விட்டு நாலு மடிக்காம்புலையும் இருக்கக்கூடிய பாலை தரையில கறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கறந்தோம்னா அந்த நுண்கிருமி பால்குள்ளே போறதை நம்ம தடுத்துக்கலாம் அடுத்து மூணாவது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாட்டோட மடிக்காம்புகளை பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கிருமி நாசினியை இது வந்து கறவை மாட்டோட சுகாதாரம் அடுத்து பால் கறப்பவர் மூணாவது வந்து பால் கறப்பவர் சுகாதாரம் எப்படி இருக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா பால் கறக்கிறவருக்கு வந்துட்டு எந்த விதமான பரவக்கூடிய நோய் அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி காலரா டிப்தீரியா காச நோய் அந்த மாதிரி பரவக்கூடிய நோய் வந்து அவருக்கு இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவரை பால் கறக்க நம்ம அலோவ் பண்ணக்கூடாது அதே மாதிரி அங்கே பால் கறக்கிறவர் வந்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமான தூய்மையான துணியை உட உடையை இருக்கணும் அதே மாதிரி அவரோட விரல் நகங்கள் வந்துட்டு அதிகமாக வளர்ந்துருக்கக்கூடாது கூடாது அதை வந்துட்டு நல்லா வெட்டி சமமா வச்சுருக்கணும் தூய்மையாக வச்சுருக்கணும் அதே மாதிரி அவர் முடி வந்துட்டு நல்லா சீராக பராமரிக்கப்பட்டிருக்கணும் கறவை கூடத்தில் வந்து புகைப்பிடிக்கிறதோ இல்லை எச்சில் துப்புறதோ அந்த மாதிரியான பழக்கங்கள் வந்துட்டு அவருக்கு இருக்கக்கூடாது இதை வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணணும் அதை தவிர பால் கறக்கும் போதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பால் கறவை ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக அவங்களோட கையில் எண்ணெய் அப்படி இல்லாட்டி பால் அதை வந்து நனைச்சி கறப்பாங்க அந்த மாதிரி கறக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மடிக்காம்பில் இருக்கக்கூடிய கிருமிகள் வந்துட்டு அந்த ஈரமான பால் அந்த ஈரமான ஈரத்து வழியாக எண்ணெய் வலியாக பால்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணும் அதே மாதிரி பால் கறக்கிறது வந்துட்டு மூன்று முறைகளில் கறக்குறாங்க கை கறவையாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு எல்லா விரல்களையும் பயன்படுத்தி கறக்கிற கறவை அது வந்து ஃபுல்ஹேண்ட் மில்கிங்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்டை விரலை மட்டும் மடிக்காம்புக்கு ஆப்போசிட்டில் மடக்கி கறக்குற கறவை அது வந்து நக்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது வந்து ஸ்ட்ரிப்பிங் இந்த மூணு முறையிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேண்ட் மில்கிங் தான் வந்து ரொம்ப உகந்தது இது மாட்டோட மடிக்காம்புக்கு நல்லா, அது எந்த பிரச்சனையும் கூட கொடுக்காது ஸோ ஹேண்ட் மில்கிங் தான் நம்ம ஃபாலோ பண்ணி பால் கறக்கணும் அடுத்து பால் பாத்திரங்கள் வழியாகவும் வந்துட்டு கிருமிகள் பால்குள்ள வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஸோ நம்ம பயன்படுத்தக்கூடிய பால் பாத்திரங்கள் வந்துட்டு எந்த ஒரு பல்லங்களோ இல்லை மடிப்புகளோ இல்லை விளிம்போ இல்லாத மாதிரி நம்ம பார்த்து அந்த பாத்திரத்தை சூஸ் பண்ணி பயன்படுத்தணும் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரமா இருக்கலாம் அப்படி இல்லாட்டி அலுமினியம் பாத்திரமா இருக்கலாம் ஏன்னா இப்போ நீ பள்ளங்கள் விளிம்புகள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த விளிம்புகள் தான் பால் தங்கி இருக்கும் அதுல வந்து அதிகமான பால் கிருமிகள் வளர் அதாவது நுண்கிருமிகள் வளரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதனால பள்ளங்கள் இருக்காத மாதிரி பார்த்து நம்ம பாத்திரத்தை பயன்படுத்துறோம் அதே மாதிரி அந்த பாத்திரத்தை கழுவ பயன்படுத்தக்கூடிய ரசாயன பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சோடா உப்பு பயன்படுத்தலாம் காஸ்டிக்ஸோட பயன்படுத்தலாம் சோடியம் ஹைட்ராக்சைட் பயன்படுத்தலாம் இந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்தி நீங்க கழுவி சுத்தம் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் சாதாரண வாஷிங் சோடாவை வந்துட்டு வெந்நீரில் ந கரைச்சி நல்லா ப்ரஷ் வச்சு தேய்ச்சி கழுவிட்டு மறுபடியும் இன்னொரு தடவை வெந்நீரில் நல்லா அலசி கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வெயிலில் உலர்த்தி காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் பால் கறவைக்கு முன்னாடி எப் எக்காரணத்துக்கு ஒன்றும் பால் பாத்திரங்களை வந்துட்டு தண்ணீரில் கழுவாதீங்க அதே மாதிரி எதாவது துணியை வச்சு துடைக்கக்கூடாது ஏன்னா அப்போ வந்துட்டு அதில் இருக்கிற கிருமிகள் பாலுக்கு வர வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்போ வந்துட்டு நீங்கள் என்ன மாதிரியான முறையில் அந்த பாத்திரங்களை தூய்மைப்படுத்தலான்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொதிக்க வச்ச நீராவியை வச்சு நீங்கள் அந்த பாத்திரங்களை தூய்மைப்படுத்தலாம் இது வந்துட்டு பாத்திரத்தோட சுகாதாரம் ஏன்னா பாத்திரங்களும் பாலை வந்துட்டு அசுத்தமாக்குறதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அடுத்து பால் கறந்ததுக்கு பின்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தூய்மையான உலர்ந்த வெர்ல துணியை வச்சுட்டு வடிகட்டி அதில் இருக்கிற அழுக்குகள் முடி அந்த மாதிரி பொருட்களை வந்துட்டு வடிகட்டி அப்புறப்படுத்திடலாம் அடுத்து பால் கறந்த உடனே நீங்கள் பத்து டிகிரி செல்சியஸ்க்கு வந்துட்டு குளிர வைக்கணும் அப்போ தான் அதில் அதில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் வந்துட்டு இன்னும் வளராமல் நம்ம தடுக்கலாம் அதே மாதிரி குளிர வச்சுட்டு நாலு மணி நேரத்துல நீங்க அந்த கரந்த பாலை கொண்டு போயிட்டு விற்பனை நிலையத்துல விற்பனை செய்யணும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு சுகாதாரமான முறையில் நம்ம பால் கறவை செய்யலாம் அடுத்து மடிவீக்க நோய் த தடுக்கிறதுக்கு ஒரு சில குறிப்புகள் இருக்கு அது வந்துட்டு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க பால் கறவைக்கு முன்னாடி மாட்டோட பாலை கறந்து பார்த்து அதில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் சப்போஸ் பால் திருத்திரியா இருக்கு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த பாலை நீங்க கறக்க கூடாது அந்த மாடுகளை தனிமைப்படுத்தி வச்சிடணும் அதே மாதிரி நீங்கள் நீங்க இப்ப சப்போஸ் மாடு வந்து மடிவிக்க நோயில் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அதை வந்து அதுக்கு வந்துட்டு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அதே மாதிரி பால் கறந்து முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மாடுகளுக்குமே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கிருமி நாசினி பொட்டாசியம் பெருமாங்கு நேட்டு இல்லாட்டி அயோடின் ரசாயன கலவைகளை வச்சு ரசாயனத்தை வச்சு நம்ம மடிக்காம்புகளை நனைச்சி எடுக்கலாம் இல்லாட்டி பால் கறவை முடிச்ச உடனே மாடுகளை வந்துட்டு ஒரு முப்பது நிமிஷம் வரைக்கும் நிக்க வச்சு இருக்கலாம் அப்படி நிக்க வைக்கும்போது என்ன ஆகும்னா அந்த முப்பது நிமிஷம் வரைக்கும் மாட்டோட மடிக்காம்போட துவாரம் அஹ் அப்போ தான் அந்த கிருமிகள் உள்ள போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு நம்ம நிக்க வச்சுட்டு அதுக்கு ஏதாவது தீவனம் கொடுத்துட்டு இருந்தோம்னா அது அசை போட்டுட்டு நின்றுட்டு இருக்கும் அப்ப வந்துட்டு அந்த முப்பது நிமிஷத்தில் மடிக்காம்பு க்ளோஸ் ஆயிரும் அந்த துவாரம் க்ளோஸ் ஆயிரும் அதுக்கப்புறம் நுண்ணுயிரி வந்துட்டு போறதை நம்ம தவிர்த்தரலாம் ஸோ இந்த மாதிரியான மேலாண்மை முறைகளை நம்ம பின்பற்றோம்னோம்னா தரமான பால் உற்பத்தி உற்பத்தி செஞ்சு நம்ம அதிக லாபம் பெறலாம் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் எம் சத்யபாரதி அவர்களை பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஏழு எட்டு ஐந்து இரண்டு ஏழு மூன்று பூஜ்ஜியம் மூன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்